Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாலர் செயின் தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இம்போன்ல டாலர் செயின் தான். உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில பார்க்க போறோம். நம்பர் 1 குவாலிட்டி. சோ இதுல பிடிச்சிருந்தா வித் பிரைஸ் ஓட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க friends. இந்த ஓம் டாலர் வித் வேல் வெச்சதோட நிறைய பேர் இத வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல போட்டுருக்கோம். பாக்ஸ் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு தான். செயின் வந்து 24 இன்ச் பாக்ஸ் டைப் செயின். சோ பிடிச்சிருந்தா வித் பிரைஸ் ஓட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க friends. நெக்ஸ்ட் இந்த மாடல் டாலர் பாடுங்க. இது நல்ல ஒரு பிக் சைஸ், நல்ல மல்டி கலர், பிங்க் ஒயிட்டு க்ரீன் எல்லாம் மல்டி கலரில் இருக்கும். ஸோ இதோட செயின் பாருங்கள், இதுவும் 24 இன்ச்சஸ் தான். உங்களுக்கு இந்த மாடலில் தான் இது வரும். உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே இம்போன் தான். உங்களுக்கு இதோட பேக் சைட் காமிக்கிறேன், செமி க்ளோஸ்டு, சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், அது கீழே வந்து ஸ்டோன் ஹேங்கிங் வரும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து 24 இன்ச்சஸ் செயின் தான். உங்களுக்கு இதோட செயின் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் போட்டிருக்கோம் செயின். இது போட்டிங்கன்னா நல்லா சிம்பிளாக இருக்கும், ஆனால் கிராண்டாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே இம்போன் தான், சரிங்களா? பிடிச்சிருந்துச்சின்னா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் செயினுக்கு இந்த மாதிரி டாலர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த பால் செயினுக்கு இந்த மாதிரி டாலர், குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பால்மே பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், சேம் இதே மாதிரி டாலரு. உங்களுக்கு அந்த டிசைன் வேறு, கொஞ்சம் எலகண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாமே 24 இன்ச்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள். உங்களுக்கு செயின் தெரியணுன்றதுக்காக தான் இப்படி வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு செயின் மாடலும் அப்போ தெரியும், டாலரோட ஒரு நல்லா ஃபுல் க்ளோஸ்டும் தெரியும் இல்லைங்களா? அதுக்காக தான் இப்படி காமிக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி, 51 தான், சரிங்களா? பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து கோதுமை செயினில் சிங்கிள் ஹூக்கு வச்சுருக்கோம். இது வந்து 30 இன்ச்சஸ், சரிங்களா? இது வந்து 30 இன்ச்சஸ் சிங்கிள் ஹூக்கு, 30 இன்ச்சு கோதுமை செயின். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், இதுவும் கோதுமை செயின்லேயே, கட்டிங் மட்டும் கொஞ்சம் வேறு மாடலில் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி டிசைன் தான் இது. ஸோ இதுவும் 24 இன்ச்சஸ் தான். பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேர்ல் செயின், இந்த பிளாக் பீட்ஸ் செயின் இல்லை இந்த ஹார்டின் செயின், இது எல்லாமே நீங்கள் தனியாக செயின் வேணாலும் வாங்கிக்கலாம். தனியாக டாலர்ஸும் நான் காமிக்கிறேன், அது வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஒருவேளை தனித்தனியாக தான் எனக்கு வேணும், ஒரு சிலருக்கு ஒன்றா போடுறது பிடிக்காது இல்லைங்களா, செட்டாக போடுறது பிடிக்காது, அந்த மாதிரி தனித்தனியாக வேணுன்றவங்களும் தனித்தனியாக வாங்கிக்கலாம். பேர்ல் செயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளாக் பீட்ஸாக இருக்கட்டும், இல்லை செயினாக இருக்கட்டும், தனியானாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாமே 24 இன்ச்சஸ் தான். இது மாதிரி டாலர் மட்டும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி செயின் இருக்குது, கோல்டு செயின் இருக்குது, அப்படின்னாலும் நீங்கள் இது மட்டும் வாங்கிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் 3-2 கொக்கி கொடுத்துருவேன், சரிங்களா? வளையம் கொடுத்துருவோம், நீங்கள் செயினில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மிங் ஸ்டட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குங்க. ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படியே கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்கும். உங்களுக்கு நான் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த டான்ஸிங் பொம்மை இருக்குல்ல, அதே மாதிரியான டிசைன்ஸ் தான், வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 கிராம் 3 கிராமில் போட்டால் எப்படி இருக்கும், ஒரு 1/2 பவுனில் ஸ்டட்டு போட்டால் அதே மாதிரி இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்ல லாங் லாஸ்டிக் வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், இதுவுமே அதே மாதிரி தான், ஃபார்மிங் தான். உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க, குவாலிட்டிலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்படியே சின்னதாக பால் ஹேங்கிங் வச்சு வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும். உங்கள் ஸ்க்ரூ பேக் நாங்கள் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சின்னா இதையும் எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு அவ்வளோ சூப்பராக வரும், நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கமல் பாருங்கள், இதுவும் ஒரு யூனிக்கான மாடல் தான். இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பால்ஸ் தொங்கிட்டு வேறு லெவல் சூப்பரான குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ரூபிக்கு ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோனில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, ஃபுல் ஒயிட்டில் இருக்குது, ரூபி வித் க்ரீன் இருக்குது, மூணு இதுவுமே இருக்குது. எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வருங்க ஃபுல்லாக இந்த ரூபி ஸ்டோனு, உள்ளே இதுமாதிரி ஏடி ஸ்டோன் கல் தான், வேறு லெவலில் இருக்கும், குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பீகாக் பாருங்கள், இந்த மாதிரி எனாமல் வச்ச டிசைன்லாம் இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் மாடல். ஸோ பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோ ட்ரெண்டிங்கான மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேங்கிள் பாருங்கள், இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். இதில் வந்து அவைலபிள் சைஸ் வந்து 2.4, 6, 8 இந்த மாதிரி மூணு சைஸில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரூ 3, 8 அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சைஸாக வாங்கி கூட அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பேங்கிள் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங் மாடலாக இருக்குது இதெல்லாம். அப்படியே கோல்டு லுக் அப்படியே இருக்கும் உங்களுக்கு, ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சின்னா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த முகப்பு பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல் தான். நிறைய பேர் இந்த மாதிரி முகப்பு மட்டும் கேட்டிருந்தாங்க. இது மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தனியாக ரெண்டு வளையம் கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட கோல்டு செயினோட கொடுத்துக்கலாம், இல்லை ஆல்ரெடி செயின் இருக்குது அப்படின்னாலும் அதோட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வித் ப்ரைஸோட. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி, வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.